morning students, how are you? I hope that everyone fine. Okay, today we are going to see English alphabet basic. What is mean by alphabet? An alphabet is the collection of all the letter in any language. Endha language la irundhalum seri, all the letters, collection of all the letters. Ipa Tamil la eduthitumna auto akku ikkittu inna nama solittu varom illaya, idu ellame alphabet da solvanga. Appa English la nama alphabet ellarkume nalla clear ah theriyum, alphabet A to Z. How many letters totally? 26 letters are there. Okay, today we are going to see how to write alphabet. Okay, listen, look at this all of you. A, capital A and then small a. B, C. Listen children, ellarkume nalla clear ave theriyum irundhalum enna nama eludraangale appadina neenga panna koodadhu. Nama letters identification venumnathukaga dhaan nama first eludrame. Okay va? A, B, C, D, E. இல்ல எஃப் வந்து உனக்கு எது வேணா நீ பண்ணிக்கலாம். இங்க பார் கேபிட்டல் கே இது வரும், ஸ்மால் கேன்னும் போது நம்மளுக்கு ஐடென்டிஃபிகேஷன் கே. ஓகேவா? அப்பர் கேஸ் அப்படினு வரணும். Q, கேபிட்டல் R கொள்ளலாம், ஸ்மால் R ல உங்களுக்கு எந்த R பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம், கேபிட்டல் R ஸ்மால் R. அதே போல நம்ம S யூஸ் பண்ணும்போது ஸ்மால் S கம்பல்சரி இப்படி தான் யூஸ் பண்ணி ஆகணும். Listen students, நம்மளுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஏபிசிடி கிளியராக தெரியும். இருந்தாலும் நம்ம வந்து எழுதும்போது கண்டிப்பாக இது போல் ப்ரொசீஜரோடு எழுதும்போது நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங் பார்க்கறதுக்கு பக்காவாக இருக்கும், நல்லா இருக்கும், சரிங்களா? ஓகே, இப்போ எல்லோரும் என்ன பண்ணுங்க, உன்னுடைய நோட் எடுத்து ஃபஸ்ட்டு உன்னுடைய நோட்டில் ஃபஸ்ட்டு பேஜில் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, எல்லோரும் ஒரு முறை எழுதிங்க. இப்போது நம்ம ஆல்ஃபாபெட்ஸ் வந்து நம்ம பண்ணலாம், இதெல்லாம் டிவைடட் அஸ் டூ டைப். என்ன பண்ணுறாங்க, வவுவல்ஸ் அண்ட் கான்சனன்ட். எவ்ரிபடி நோஸ் வெரி வெல் வவுவல்ஸ். வவுல்ஸ்னால் என்னென்ன லெட்டர்ஸ்? வவுல்ஸ் ஒன்லி த ஃபைவ் லெட்டர்ஸ், ஏ, இ, ஐ, ஓ, யூ தான் நம்மளுடைய வவுல்ஸ் இல்லையா. இப்போது இந்த ஏக்கும் ஓக்கும் உனக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியணும் கண்டிப்பாக. அப்போ நிறைய பேர் எழுதும் போது என்ன பண்ணுறீங்க, ஒரே மாதிரி எல்லாமே எழுதுறீங்க. இப்போ பாரு, கேட் எழுதுறனா சி ஏ, ஏன்னும் போது கீழே தான் வரணும், சிஏடி கேட். ஓகே, அதே படி இப்போ நான் காட் எழுதுறேன்னா சிஓ ஓன்னும் போது மேலே தான் போகணும், சிஓடி காட். ஓகே, ஸோ இந்த டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு கிளியராக வரணும். நீ அதே போல் ஸ்மால் எஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணாலுமே இந்த ஸ்மால் எஸ் இப்படி தான் போடணும். இப்போ கேபிட்டல் எஸ் இப்படி போடுறீங்கன்னா ஸ்மால் எஸ் வரும்போது இப்படி தான், மிடில் யூஸ் பண்ணும்போதே இந்த போல் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோ எழுதுறேன், சிஆர்ஓ டபிள்யூ க்ரோ எழுதுறேன். இப்போ இது எல்லாருக்குமே தெரியும், இது க்ரோன்ட்டு நம்மளுக்கு தெரியும். ஆனால் வெளியில் இருக்கவங்க யாராவது பார்த்தாங்கன்னா தே இட் ஈஸ் லுக் லைக் எ ஜி. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், இது போல் லெட்டர்ஸ் எழுதும்போது இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஒன்னு இந்த ஆர் தான் போடணும்னா ஸ்பேஸ் விட்டுட்டு ஆர் யூஸ் பண்ணேன், இல்லை ஸ்மால் ஆர் யூஸ் பண்ண போகிற வேற ஆர்னா சிஆர் ஓ டபிள்யூ க்ரோ. ஸோ இது போலலாம் கொஞ்சம் நம்ம சேஞ்சஸ் கொண்டுட்டு வரணும். ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? அதுக்கடுத்து பார்த்தோம்னா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், அப்பர் கேஸ், மிடில் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் லெட்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்மால் ஏபிசிடியில்
Q R S T U V W X Y Z. Okay students, do you understand? See the difference. இதெல்லாம் வரும்போது கீழே இறங்கி தான் வரணும் இந்த லெட்டர்ஸ். இந்த லெட்டர்ஸ்லாம் எழுதும் போது ஹெச் மேலே தான் வரணும். ஹெச் மேலே வரும்போதே நிறைய பேர் என்ன பண்ணீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹென்னு எழுதுனா HEN ஹென் இப்படி தான் வரணும். இந்த ஹெச்சுக்கும் இந்த என்னுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியணும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, HEN இப்படி போடும்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியாது. ஸோ இட் இஸ் அ ராங். ஓகே, அப்போ நம்மளுக்கு கிளியராக லெட்டர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் தெரியணுன்றதுக்காக தான் நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸில் பேசிக் கிளாஸில் இதெல்லாம் கற்றுக்குவோம். ஸோ ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் லிசன், என்ன பண்ணுங்கள், எல்லோரும் கம்பல்சரி உங்களுடைய நோட்டில் ஃப்ரண்ட் பேஜில் எல்லோரும் காப்பி பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு பேசிக் எடுக்கலாம்.